எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் பாபகுட்டியும் அதாவது ஈவினிங் டைம், ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் எங்களோட பெட் டைம் போற வரைக்கும் நாங்க எப்படி எங்களோட ஸ்கெட்யூல் இருக்க போகுது, என் பாப்பாக்கு எந்த டைமுக்கு நான் ஃபீட் பண்றேன், என்ன ஃபீட் பண்றேன், நைட் எப்படி போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்காக கவர் பண்றேன். ஸோ என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Can you please keep all that in the toy room, Kunyu? Thank you. யூஸ்வலாக இந்த டைம் ஆச்சுன்னா எப்போவுமே அவளோட டாய்ஸை க்ளீன் அப் பண்ண சொல்லிடுவேங்க. ஏன்னா அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் அப் பண்ணியிருக்கணும்னு எப்போவுமே டெய்லி ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா கொண்டு போய் பேஸ்கெட்டில் எல்லாமே போடு பாப்பா அப்படின்னு சொன்னால் அவளும் இப்போலாம் பண்ணுறான், லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுவா. ஸோ அதனால் அதை எப்போவுமே இந்த 5 மணிக்கு செய்ய சொல்லிடுவேன். அது ஒரு ரொட்டீனாகவே நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். இல்லாட்டினா ஒரு நாளைக்கு விட்டுட்டோன்னா அடுத்த நாள் மறந்துடுவா. அதனால வெரி குட் கேர்ள், நான் பங்கர் தள்ளி சொன்னது கேட்டுச்சுதாப்பா. அதாங்க மூட் அனுசரிச்சு தான் நான் எடுத்து வைக்கிறேன்னா எடுத்து வைக்கிறேன், இல்லைன்னு அந்த நோவை கேட்டாலே அப்படியே மட்டையை போட்டு இடிச்சுக்கலான்னு தோணும் சம்டைம்ஸ், அந்த அப்படியும் இருக்கும். சரியா மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. பாப்பாக்கு வந்து நான் பால் கொடுத்துட்டேன். ஐ மீன் அதில் ஒரு அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1/2 cup தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ் அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே 1 மணி நேரம் ஆக்கிடுவேன். பால் எங்கே வச்சுட்டு அவ எங்க உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, ஊ வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடுவாங்க, ஆனால் பால் மட்டும் குடிக்க மாட்டோம் நாங்கள். குடிப்பாப்பா வட்டி இருக்கிட்ட குடிக்குவேங்க. சால்ட் பால் கொடுத்தாச்சு, பால் குடிப்பாப்பா பால் குடிப்பாப்பா பால் குடிக்க பாப்பான்னு சொல்லியே டைம் போகுது. ஸோ நானும் அது கேப்பில் வந்துட்டு சாயை வச்சு குடிச்சிட்டேன். ஸோ இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி டின்னர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறேன். யூஸ்வலாக 6:30 போல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 7:00 முடிச்சு 7:30 எல்லாமே நாங்கள் டின்னர் சாப்பிடுவோம். அதுதான் எங்களோட ரெகுலரான டைமிங். பட் இன்றைக்கி நான் நேரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பட்டர் நான் செய்ய போகிறேன். அண்ட் ஆல்சோ அதுக்கு காம்பினேஷனாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீர் பண்ண போகிறேன். நாங்கள் எப்போவுமே இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து சில்லி பன்னீர் வாங்கி சொல்லுவோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இமிடேட் பண்ணணும், ஆல்மோஸ்ட் இமிடேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி உங்களுக்கும் காமிக்க போகிறேன். ஸோ இனி கட கடைன்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் நானை வந்து ப்ரூஃபிங் வச்சிடலாம். ஏன்னா நான் ஈஸ்டியை வச்சு சேர்த்து பண்ணுறேன் அப்படிங்கிறனால அது ரைஸ் ஆகி வர்றதுக்கு டைம் பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் பட்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு மைதா வந்து 2 கப்பு, அதில் நான் இங்கே செல்ஃப் ரைசிங் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற ஈஸ்ட் நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா அதை நீங்கள், நான் இப்போ பால் ஆட் பண்ணுவேன். அந்த அரக்க பாலை லைட் வெது வெதுப்பான சூட்டில் இந்த ஈஸ்டையும் அதில் மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் சைடில் வச்சு அதுக்கப்புறமா அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். சர்க்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா இந்த மாதிரி ஸ்டாண்ட் பீட்டரில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாண்ட் பீட்டரில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம சப்பாத்தி குழைக்கிற மாதிரி கையிலேயே பிசைஞ்சால் கூட போதும். இந்த மாதிரி பீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா உப்பையும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிட போகிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கையிலையும் லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட போகிறேன். அப்போ காயாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவுற மாதிரி கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டு நல்லா தடவி அதை மூடி வச்சு ஐயா அப்பா புளியும் சேர்ந்து முட்டை வைக்கிறாங்களாம். She wants egg அப்பா. எக்னு கேக்குற வேகத்துக்கு நாங்க அப்படியே சாப்பிட்டு தள்ளிடுவோம். எல்லாரும் நினைச்சிருவாங்க ஒரு நிமிஷம் சாப்பிடவெல்லாம் மாட்டாங்க. சும்மா எக்கு எக்கு பாரு, எங்க வீட்டுக்காரரை எடுத்துட்டு சரி பாவம் புள்ள கேக்குது அப்படின்னு எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அது அந்த தோல் உரிச்சு வெள்ளக்கருவாவது சாப்பிடு பாப்பான்னு ஒரு 2 பீஸ் வைக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டோம். அவ்வளவுதான், நாங்க சாப்பிட்டு முடிச்சு வச்சிருவா. இனஃப், மதி மதி அப்படின்றோம் இல்ல. அடுத்தது நம்ம சில்லி பன்னீர் செய்யலாம். அதுக்கு நான் இங்கே கார்ன்ஸ்டாச், மைதா, உப்பு, ரெட் சில்லி சாஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன்.
வேணும்னா இதில் நீங்கள் நான் வந்து ஒரு சின்னதாக ரெட் கலர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணும் அதை கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட இங்கே பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை வந்து அந்த மாவில் கலந்துருங்க. கலந்து சைடில் அதே இதை கலக்கிற நேரத்துலேயே வந்துட்டு எண்ணெயும் காய வச்சுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பன்னீரை ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீரும் வெந்துடும், நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது கான்ஸ்டாச் ஸ்லரி பண்ணலாம். கொஞ்சம் கான்ஸ்டாச்சும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் இஞ்சி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அது, அப்புறமா பச்சை மிளகா, அப்புறம் கார்லிக், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நான் இங்கே வெங்காயம் வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக இந்த மாதிரி சைஸில் வெட்டி எதிர் எதிராக பிரித்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு லைட்டாக மட்டும் இப்போ இனிஷியலாக உப்பு போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம், ஏன்னா சாஸஸ் சேர்த்துறனால அதுலேயும் உப்பு இருக்கும். அடுத்தது நான் வந்து கேப்சிகமையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் க்யூப்ஸ் க்யூப்ஸாக. இது ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, க்யூப் க்யூபாக தான் வெட்டி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீ அடுத்தது சாய் சாஸ் கொஞ்சம், அப்புறமா ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் என்கிட்ட கடைசி ஆகிடுச்சு, அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் அந்த பாட்டிலையே நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கான்ஸ்டாச் ஸ்லரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, கான்ஸ்டாச்சும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கலக்கி விட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் ரொம்ப தண்ணியாக இருக்கிற அந்த இதை வந்து நமக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும். அந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். ஸோ நல்லா திக்கானதுக்கப்புறமா கடைசிக்கு பன்னீரை ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இதை கொதிக்கணும் அப்படின்னலாம் எதுவுமே அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லா பக்கமும் அந்த பேட்டர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலே போதும். அடுத்தது வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது, என்கிட்ட இல்லாதனால நான் கொரியாண்டர் தூவி இறக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப யம்மியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருந்தது, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட மட்டன் நான் பண்ணுறதுக்கு நல்ல உப்பி வந்துருச்சு மாவு, அது இந்த மாதிரி கையிலேயே கீழே கொஞ்சம் தள்ளி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் கையிலேயே பிசைஞ்சு விடுங்க. அப்புறமா மாவு வந்து கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்து வைப் பண்ண இடத்துல தான் நான் வந்துட்டு மாவு போட்டு பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் மாவை லைட்டாக மட்டும் குழச்சி விட்டுட்டு அதை ஈக்குவலாக நான் வந்துட்டு கொஞ்சம் பீசஸாக வெட்டிக்கிறேன். ஸோ நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸுன்ற மாதிரி வெட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். 8 பீஸாக வெட்டி அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னதாக வேணும்னா சின்னதாக. சப்பாத்தி மாவுக்கு நம்ம ஒரு கணக்கு வச்சு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி இதை வந்து ரொம்ப அப்படியே அழுத்தி அழுத்தி நம்ம வந்துட்டு தேய்க்கக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பட்டர் நான் எப்போவுமே நீல வாக்கில் தான் வந்து தேய்ப்பாங்க, ரவுண்டாக வராது. ஸோ அதனால தான் நீல வாக்கில் தேய்ச்செடுக்கிறேன். நான் இங்கே தவாலையே தான் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு தவாவை தோசைக்கல்லாட்டம் மேலே வச்சு அது சூடு ஆகிறதுக்கு நல்லா அந்த மாதிரி ரைஸ் ஆகி மேலே வரணும், அது வரைக்கும் லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்கிடுங்க. நான் இங்கே கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சூடு சூடாக அடுப்புலேருந்து இறக்கின உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பட்டரை நம்ம அது மேலே இப்படி தேய்ச்சி விட்டோம்னா தான் ஆக்சுவல் டேஸ்ட் ஆஃப் பட்டர் நானே வரும். சூடு ஆறுனதுக்கப்புறமா தேய்க்க வச்சிட்டிங்க அப்படின்னா அது உள்ளே வலிச்செடுக்காது, சும்மா மேலேயே அப்படி தங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பீஸ் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ உள்ள சாஃப்டாக இருந்தது தெரியுங்களா, உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சாப்பிட்டு இருக்காரு. ஏங்க எப்படி இருக்கு? சூப்பர். யூ லைக் இட்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆல்வேஸ். தேங்க் யூ. வெயிட் பன்னீர் குஞ்சு. எஸ். யூ லைக் இட்? ஐ லைக் இட். ஐயா. யூ லைக் இட்? குட் கர்ல். பங்காரம். ஓகே. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். இனி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படியே உட்காந்து ஜில்லா படம் பார்த்துட்ருக்கோம். இவளுக்கு இன்னும் ஊட்டலை நான், இவளுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நான் உட்காந்து சாப்பிடணும். ஸோ ஒரு சரி படம் பார்த்தாரு, அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் தான் யூஸ்வலாக கூப்பிடுவாங்க. சரி அவர் அப்படியே சினிமா போட்டாரு, சரி நான் உட்காந்து அப்படியே உட்காந்துட்டேன். சரி இனி இவளுக்கு ஊட்டணும், இவ்வளோ அதுதான் வேலை இனி அடுத்தது. பாப்பா கோசம் மட்டும் நான் கொஞ்சமாக வந்துட்டு பால் ஊற்றி உப்மா செஞ்சிட்டேங்க. லைட்டாக ஒரு 8 நூண்டு மட்டும் போட்டுட்டு, நம்ம ரெகுலர் உப்மா தான், பால் ஊற்றி மட்டும் செஞ்சிட்டேன். ஸோ அவளுக்கு இதை இப்போ ஃபீட் பண்ண போகிறேன்.
ஸோ இன்றைக்கி வந்துட்டு பன்னீரும் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்தேன், அவள் சாப்பிட்டாங்க. ஸோ நான் அவளுக்குன்னு செப்பரேட்டாக வந்துட்டு இந்த உப்புமாவை இன்றைக்கி பண்ணிட்டேன். ஏன்னா பட்டர் நானெல்லாம் கொடுத்தா அவள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், சும்மா பேருக்கு ரெண்டு பீஸ் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு விட்டுரும். அதனால தான் சரி நான் தனியாக அவளுக்காக கொஞ்சம் மட்டும் பண்ணினேன். ஸோ நீங்கள் நெய்யில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ நான் தண்ணி ஊற்றாமல் பாலில் ஊற்றி செய்வேன். ஸோ இவளுக்குன்னு செய்கிறதா இருந்ததுன்னா டிவி ஆஃப் பண்ணுமா? குட் ஜாப். இங்கே வந்து நான் ஹிமாலயாவோட பேபி மசாஜ் ஆயில் அதுதாங்க அப்ளை பண்ண போகிறேன் மாய்ஸ்சரைசிங்காக. ஆல்டர்னேட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் இது சம்டைம்ஸ் வேறு க்ரீம் லோஷன் கூட அப்ளை பண்ணுறது உண்டு. பட் இன்னைக்கு நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறேன். அது இப்போல்லாம் கொஞ்சம் குளிர் ஆயிடுச்சுங்க. நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் எப்போவுமே வந்து ஃபுல் ஹேண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போது இல்லாட்டினா கை மட்டும் ஐஸ் மாதிரி ஆயிடும். அதனால மேக்ஸிமம் வந்துட்டு ஃபுல் ஹேண்டு. இது வந்து யூஸ்வலாக ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் போடுவேன் இந்த ஜம்ப் சூட்டு. ஆனால் நைட்டுக்குங்கிறனால இவளுக்கு இது வேணும்னு கேட்டால் சரி அப்போ நீ உள்ள ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டுக்க பாப்பா, போட்டு இதை போட்டுக்க அப்படின்ட்டேன். பாப்பாக்கு இங்கே ஒரு மாதிரி ட்ரைனஸ் மாதிரி வந்திருக்குங்களா, இங்கே கரெக்டாக இந்த வாய்கிட்ட லைட்டாக ட்ரைனஸ் மாதிரி வந்திருக்கு. அதுக்கு இந்த க்ரீம் வாங்கினேன், இது போட்டால் நல்ல மாய்ச்சரைஸ்டாக இருக்கா. ஸோ இது பேர் என்னன்னா இரா ஆர்கானிக் சூப்பர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூதிங், எஸ்பெஷலி ஐ திங்க் எக்ஸமா ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். என்ன பண்ற? She started applying. அது சரி, நீ இவ்வளவுலாம் வேணாம் பாப்பா. ஐயோ பாம் செய்யும்போ அவள அப்ளை செய்ய தொடங்கி. That's what she does, mommy. Most of the time அப்படித்தான். பட் சொல்லிட்டு காரி இல்லை. என்ன? அம்மா. அம்மா அம்மா அம்மா. Thank you. No, she's expressing love, she's expressing her emotions. லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. அண்ட் ஆல்சோ பாப்பாவோட ஸ்கின் கேர் நான் என்னெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறதோட கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா அந்த லிங்க் கூட கிளிக் பண்ணி பாருங்க. Thank you. So good night for Lally. Do you want to say good night? குட் நைட். அவ்வளோதாங்க, நான் பாப்பா குட்டிக்கு க்ரீம் எல்லாம் போட்டு விட்டாச்சு, நானும் சாப்பிட்டு வந்துட்டேன். இனி அவளை தூங்க வைக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 9:15 ஆயிடுச்சு இன்னைக்கு டிலே. ஓ நைஸ் நன்னா, லேட் ஆயிடுச்சு. டைம் டு ஸ்லீப் கொஞ்சம். இட்ஸ் டைம் டு ஸ்லீப். ஓகேனா? எஸ் எஸ் பரணும். Yes. Good girl. அது கொஞ்சம் பிடிச்சி இழுத்து இப்படி இப்படின்னு தட்டினேன்னா தூங்கிடுவா. ஸோ யூஸ்வலாக 8:45 8:30 to 9 மேக்ஸிமம் அந்த டைமிங்ல எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு டிலே ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வீடியோ அது இது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. ஸோ பட் ஸ்டில் எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது அவ்வளோதாங்க, அவள் தூங்கிட்டா. ஸோ எங்கள் வேலை முடிஞ்சு இனி நான் கட கடன்னு நான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் அப்பெல்லாம் பண்ணிவிட்டு நான் போய் பெட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுவோம். அவ்வளவுதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். ஆன் ஃபால் தென் பாய்.